ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரிபிள்ஸ் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஷேடோ ஃபைட்டோட லாஸ்ட் சாப்டரான டைட்டன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் புதுசாக வந்திருக்கவங்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், சேனல் படிக்கலாம் போயிட்டுருக்கு, வியூஸ் போகிறதே தவிர சத்தியமாக சேனலுக்கு யாருமே அவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் நிறைய எஃபெக்ட் போட்டிருக்கேன், பட் ஆனால் ஷேடோ ஃபைட் நிறைய சப்போர்ட் வந்திருக்கு. இது வரைக்கும் நான் நினச்சதில் நிறையவே சப்போர்ட் வந்திருக்கு, அதுக்கு எல்லாமே நன்றி. பட் ஆனால் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். அப்புறம் இப்போ ஸ்டார்டிங் போகும்போதே வந்துட்டு சைபர்னு ஒருத்தர் இருப்பான், அவன் தான் நம்மளை ட்ரெயின் பண்ணுவான் ஃபஸ்ட்டு. அதாவது டைட்டன் வேர்ல்டுக்குள்ளே போகும்போது நம்ம சைபர் தான் வந்துட்டு நம்மளுக்கு ட்ரெயின் பண்ணுவான். இப்போ அவனை அட்டாக் பண்ணிட்டு அவன் சொல்கிறான், இது மாதிரி நான் வந்துட்டு ஒரு கிரியேஷன் உண்டாக்கியிருக்கேன், அவன் பேர் வந்துட்டு குரோனோஸு, அவன் தான் வந்துட்டு ஒரு இந்த மிஷினுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி இந்த டைட்டன் வேர்ல்டில் வந்துட்டு லீட் பண்ணிகிட்டு இருப்பான். அவனுக்கு வந்துட்டு ஒரு 6 பேர் இருப்பாங்க, அவங்க பேர் எல்லாமே லூட்டர் தான் பாருங்கள், வித்தியாச வித்தியாசமாக இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்துட்டு போட்டதுக்கப்புறம் தான் குரோனோஸ்க்கு போகணும். அவங்களெல்லாம் போட்டால் ரொம்ப பெருசாகிடும், ஆல்ரெடி வீடியோ ரொம்ப ரொம்ப பெருசு, நிறைய பேரை போடணும். அதனால் நானே வந்துட்டு வீடியோ ரொம்ப ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப எல்லாத்தையுமே சுருக்கியிருக்கேன். எல்லாருமே ஒவ்வொரு ரவுண்டு அடிக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். எல்லாமே அதாவது இப்போ 2 ரவுண்ட் இருக்குன்னா, அந்த ஃபஸ்ட் ரவுண்டை நான் வின் பண்ணேன்னா செகண்ட் ரவுண்ட் மட்டும்தான் நான் வந்துட்டு கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் ரொம்பவே பெருசாக இருக்குது. இப்போ ஒரு டோர்னமெண்ட் இருக்குன்னா அந்த டோர்னமெண்ட்டை முடிச்சதுக்கப்புறம் ஒரு பாஸ்கெட்டை சண்டை போடுற மாதிரி இருக்குது. அடுத்து இப்போ ஏஷியன்ட்னு ஒருத்தர் இருக்கான், இது ஏன்ஷியன்ட் யாருன்னா, அந்த டைட்டன் வேர்ல்டுக்கு டைட்டனே வர்றதுக்கு முன்னாடி ஏன்ஷியன்ட் வந்திருக்கானா, அவ்வளோ பவர்ஃபுல்லானவன். பட் ஆனால் டைட்டன் வந்துட்டு இவனை விட மேஜிக் பவர்ஸ் எல்லாமே கற்றுக்கிட்டு இவனே வந்துட்டு அந்த ஈவிலுக்கு வந்துட்டு ஹெட் ஆகிட்டான். அதனால் ஏன்ஷியன்ட் வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான மனுஷன், அவனே வந்துட்டு என்னால் அவனை சத்தியமாக தோக்கடிக்க முடியல, அவ்வளோ ஈஸியாக தோக்க முடியல. நானே செகண்ட் அட்டம்ப்டில் தான் அவனை வந்துட்டு தோக்கடித்தேன். அடுத்து இன்னொரு இதில் வந்துட்டு ஸ்க்ரௌடுன்னு ஒருத்தர் இருப்பான், அதாவது இந்த டைட்டன் வேர்ல்டுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரௌடு வந்துட்டு ரெண்டு சேலஞ்ச் பண்ணியிருந்தான். ஆக்சுவலி சொல்ல போனால் டைட்டன் வேர்ல்டு வந்துட்டு ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ஈஸி கிடையாது. நான் வந்துட்டு கேட்ஸ் ஆஃப் ஷேடோஸ் முடிச்சதுக்கு அப்புறமே வந்துட்டு இன்டர்நியூட்டி இன்னொன்று சூப்பர் கொடுத்துட்டாங்க. அந்த இன்டர்நியூட்டி என்னன்னா, மறுபடியும் ஃபஸ்ட்டு இருந்து லினிக்ஸு ஹெர்மெட்டு பச்சர்லாம் மறுபடியும் ஃபஸ்ட்டு வந்து முடிச்சுட்டு வந்துட்டுன்ட்டாங்க. அவங்களுக்கு 6 பாடிகார்டு 2 சேலஞ்சஸ் வேறு கொடுத்தாங்க எல்லாத்துலேயும். அதை முடிச்சுட்டு உள்ளே வந்தோன்னதுக்கப்புறம் தான் ஸ்க்ரௌடு வந்துட்டு உள்ளே வந்தான். நான் ஆல்ரெடி இந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு உள்ளே வந்தோன்னே ஸ்டோரேஜ் செம்ம ஃபுல்லாக ஆயிடுச்சு, அதனால் அதை எடுக்க வர முடியல. அடுத்து ஜஸ்டிஸ்னு ஒருத்தர் இருப்பாள், அதாவது ஜஸ்டிஸ் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம மேவதான், மேவை தான் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி நம்ம டைட்டன் வந்துட்டு அதாவது அன்கான்ஷியஸ் ஆக்கி வேறு ஒரு இது மாதிரி ஆக்கி வச்சுருப்பான். அடுத்து நம்ம வந்துட்டு ஒரு இப்போ ஒரு 4-5 பேர் முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு டைட்டனோட பாடி கார்ட்ஸ் வந்துட்டு இப்போ தான் அன்லாக்கே இருக்குது. இவ்வளோ நேரம் டைட்டன் வேர்ல்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இப்போ தான் அன்லாக்கே ஆகுது. இவன் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு அசஸின்னு ஒருத்தருப்பான், இவன்ருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுட்டு போனோம். இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு நான் 1 ரவுண்டு தான் போட்டிருக்கேன், ஏன்னா 2 ரவுண்ட் போட்டால் செம டைம் ஆயிரும். ஆல்ரெடி வீடியோ வந்துட்டு செம பெருசாக போயிட்டுருக்கு, 10 நிமிஷம்லாம் போட்டால் சத்தியமாக யாருமே பார்க்க மாட்டீங்க. அதனால் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட் ஷாட் பண்ணிட்டு தான் என் வீடியோவை நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி இப்போ நம்ம ஷேடோவோட உடம்புல என்னடா ஏதோ எல்லோ கலரில் கோடு கோடாக இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒன்றும் இல்லை, நம்ம குரோனோஸை முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஒரு அந்த குரோனோஸ்க்கு அப்புறம் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு எவல்யூஷன் நடந்திருக்கும், நிறைய பவர்ஸ்லாம் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். அதை காட்டுறதுக்காக தான் ஒரு எவல்யூஷன் ஷேடோ அப்படின்றதுக்காக அந்த பிக்சரை வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்து இப்போ நம்ம பாடி கார்டு 3rd போகிறோம். இவங்க எல்லாருமே முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு டைட்டனுக்கு போவே நான் நினச்சேன், ஆனால் அங்கே நடந்ததோ வேறு. நான் வந்துட்டு இவங்க பாடி கார்ட்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிடலாம், அழகாக டைட்டனை போய் முடிச்சலாம் அப்படின்னு பார்த்தா நடுவில் நம்ம மே கூட சண்டை போட்டுணுன்ட்டாங்க. ஸோ மே பார்த்தீங்கன்னா, மே வந்துட்டு அன்கான்ஷியஸாக தான் இருப்பாள். நம்ம மேவை அடித்ததுக்கப்புறம் தான் அவளுக்கு வந்துட்டு தெளிவே வரும், இது மாதிரி நம்ம ஷேடோ கூட சண்டை போட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு இது மாதிரி சாரிலாம் நம்மள்ட்ட கேட்டுட்டு இது மாதிரி நம்மளை டைட்டன் கூட சண்டை போட போயிடலாம். இப்போ என்னடா அது, நானும் வந்துட்டு ஏதோ தெரியாமல் இந்த வெப்பன் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க, ஒன்றுமே பண்ண முடியல. நானும் ஃபஸ்ட் ரவுண்ட் அடிக்கவே 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, இவனை போடுறேன் அடிக்கிறேன் இவன்ற பாருங்கள் அக்ரெசிவ்க்கே போயிடுச்சு மோடு. அது சரி ஓகே, வேறு ஏதாவது வெப்பன் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் இன்னொரு வெப்பன் எடுத்துகிட்டு வந்தேன் இவன் அடிக்கிறதுக்கு, எம்பையர் அடிக்கிறதுக்கு. அடுத்து இவன் அடித்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு நான் வந்துட்டு என்ன நினச்சேன்னா, சரி ஓகே டைட்டன் அவ்வளோவெல்லாம் இருக்க மாட்டான், நம்ம அடிச்சுட்டு அசால்ட்டாக போயிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் ஆனால் வச்சாங்க பாருங்க ஆப்பு, அவ்வளோதான் எனக்கு. நான் என்னோட மேக்ஸிமம் ஃபோன் வந்துட்டு 128 GB ரோம் வந்துட்டு 128 GB. பட் ஆனால் வந்துட்டு என்னோடய ஃபோன் வந்துட்டு 48 GB இருந்தது,
எல்லா கேமும் ஏற்றியுமே இந்த வீடியோ எடுத்து எடுத்து போயிடுச்சுங்க. எவ்வளோ 102 105க்கு போயிடுச்சுங்க ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு. அவ்வளோ வீடியோ எடுத்து டைட்டன்கிட்ட தோற்று உங்கள்கிட்ட வீடியோ போட்டிருக்கேன். ஆக்சுவலி எவ்வளோனா குறைஞ்சது நான் வந்துட்டு டைட்டன்கிட்ட ஒரு 200 மேட்ச் கிட்டே போட்டிருப்பேன், 200 180 மேட்ச் கிட்டே போட்டிருப்பேன். ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் சும்மா ட்ரெய்லரு. இன்னும் அதெல்லாம் என்னோடய ஃபோன் ஸ்டோரேஜே ஃபுல்லாகிடுச்சு. 128 GB 105 GB ஃபுல்லாகிடுச்சு. அவ்வளோ தோற்றுட்டேன் டைட்டன்கிட்ட, அவ்வளோ தோற்று கடைசியில் கிரேசி மோடுக்கெல்லாம் போய் என்னென்னமோ போட்டு கத்தி அப்புறம் ஃபைனலி ஒரு வழியாக டைட்டன்கிட்ட எப்படியோ டைட்டனை முடிச்சு தள்ளிட்டேன். இப்போ இவன்ட்டு அடிக்கிறேன் பாருங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த கடைசி ஒரு 30 நிமிஷம் வீடியோ அது. இதை அப்படியே சுருக்கி சுருக்கி இது எப்படி பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு அந்த ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அந்த பிளேடு மட்டும் ஒரு கத்தி வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த கத்தியை வச்சு அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் அடிக்க முடியல. நானும் அடிக்க அடிக்க பார்க்கிறேன், அவன் அசால்ட்டாக தூக்கி போட்டுறான். அதுக்கப்புறம் இந்த மேயோட கன்று வந்து இருந்தது, கன்று அது ஆக்சுவலி அது லாங்லேருந்து அடித்தா கன்று மாதிரி போகும், புல்லட்ஸ்லாம் போகும் அதுலேருந்து. ஓகே அதை வச்சு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். போயிட்டு நானும் அவனை எப்படியாவது அவனை நீ செத்தலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் எந்த அளவுக்கு தூரத்தில் தான் தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க, கழுத்து பிடிச்சி இப்படியே போட்டு ஒரே அடி கீழே மிதித்து சாவடிக்கிறான். சரி ஓகே தூரத்தில் போகக்கூடாது, இவனை பக்கத்தில் வச்சு சாவடிக்கணும்னு சொல்லி கை கால் பிளேடு எல்லாத்தையும் யூஸ் பண்ணி மொத்தமாக பட்டால் பட்டால் பட்டால்னு அடிச்சடிச்சு இவனை கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்க பாருங்க அடி அடி விட்டாத விட்டாத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சு பாருங்க உச்சினூண்டு ஒரு 0.01% இருக்கும்போது கூட வந்து சண்டை போடுறான் பாருங்க. லைட்டாக அடித்தா கூட சண்டை இது போய் தொலை மாட்டேங்குது, உயிர் போய் தொலை மாட்டேங்குது. சரி ஸ்டார்டிங்கில் யூனிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி யூனிக்ஸு கருமிட்டு பச்சரு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி சோகன் வரைக்கும் போய் மறுபடியும் அங்கேருந்து கேட்ஸ் ஆஃப் ஷேடோஸ்ன்னு ஒன்று சொல்லி அங்கேருந்து கேட்ஸ் ஆஃப் ஷேடோஸை முடிச்சு மறுபடியும் அங்கேருந்து இன்டர்நியூட்டுன்னு சொல்லிட்டு டைட்டன் வேர்ல்டுக்குள்ளே போகிறதுக்கு இன்டர்நியூட்டுன்னு சொல்லிட்டு மறுபடியும் லினிக்ஸை முடிக்க சொல்லி மறுபடியும் லினிக்ஸுக்கு ஒரு 6 பாடி கார்டு 2 சேலஞ்சை வச்சு முடிச்சு வச்சு வச்சு முடித்து பயப்படுறதே ஹெர்மெட்லேருந்து மறுபடியும் ஸ்டார்டிங் பண்ணி மறுபடியும் ஸ்டோகன் வரைக்கும் முடித்து மறுபடியும் அவங்களோட ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கேட்ஸ் ஆஃப் ஷேடோஸ்க்குள்ளே வந்து சி டைட்டன் வேர்ல்டுக்குள்ளே வந்து அங்கே ஒரு 200 400 பேட்டில் போட்டு வெளி உலகத்தில் ஒரு 800 900 பேட்டில் போட்டு 1400 1500 கணக்கு கரெக்டாக இருக்கா ஏதோ 1500 பேட்டில் வரைக்கும் போட்டிருமே, இது வரைக்கும் 1500 பேட்டில் வரைக்கும் போட்டு எல்லாரையும் முடிச்சுட்டு கடைசியில் வந்து பார்த்தா எல்லாம் எதுக்காக இந்த ஒரே ஒரு சண்டைக்காக தானே இந்த 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 ஷேடோ ஃபைட் 2 எதுக்காக இந்த டைட்டன் பையனை முடிக்கிறதுக்காக அதுக்கு தானே எல்லாம் அதுக்கு தானே அதுக்கு தாங்க இவ்வளோ நேரம் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு அங்கே எவ்வளோ ஷேடோ ஃபைட்டு லினிக்ஸ் வீடியோ நான் போட்டது வந்து போன வருஷம். இப்போ வந்துட்டு 10th பப்ளிக் எக்ஸாம் நாளைக்கு எனக்கு பப்ளிக் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் வச்சுக்கிட்டு போட்டுட்ருக்கேன், நீ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கேன் பப்ளிக் எக்ஸாம் வச்சுக்கிட்டு. என் மேலே கொஞ்சம் இறக்கம் இருந்தால் தயவு செஞ்சு கீழே இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமைச்சுங்க, தயவு செஞ்சு கீழே ரெட் கலரில் இருக்கு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கா அந்த பட்டன் அமைச்சுங்க, பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை அனுப்பிச்சி விட்ருங்க. ஓகேவா பெஸ்னைஸில் போட்டுறதீங்க ஆள் போடுங்க, பெல் ஆள் போடுங்க, ஆ போடு அடுத்து கீழே லைக் போட்டிருக்கா லைக் பட்டன் போடு, லைக் பட்டனை போடு, ஷேர் பட்டன் இருக்கா ஷேர் பண்ணி அமைச்சு யார் யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேடோ ஃபைட்லாம் முடிக்கணும்னு ஆசையாக இருக்கோ அவங்களுக்குலாம் இதை ஷேர் பண்ணுங்கள். இல்லை இந்த வீடியோ வேணாம் ஹவு டு இன்ஸ்டால் மோட் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் என் சேனல் ஹோம் பேஜில் இருக்கும், யார் யாருக்கெல்லாம் மோட் விளையாட ஆசையாக இருக்கோ அதை ஏற்றி டவுன்லோட் பண்ணி விளையாடுக்கோங்க. இதுதான் ஷேடோ ஃபைட்டில் வர கடைசி வீடியோ, இனிமேல் ஷார்ட்ஸில் வரும் ஷேடோ ஃபைட்டு இது மாதிரி டாப் 5 வெப்பன்ஸு அதெல்லாம் போடலாம் தான் இருக்கேன். ஆனால் இது மாதிரி ஸ்டோரியாக வரதில் இதுதான் கடைசியான வீடியோ ஷேடோ ஃபைட்டில். ஓகே கடைசி இந்த ஒரு உயிர் நுனிக்காக தான் முடிச்சாச்சே முடிச்சாச்சு. ஓகே இவ்வளோ போராட்டம் இந்த ஒரே ஒரு ஃபைட்டுக்கு தானே, ஆஹா சாவுடா கத்துறா ஓடே எஸ் எஸ் அக்கா வெயிட் பண்ணுறாங்க அக்கா வெயிட் பண்ணுறாங்க, ஐயோ வெளில வெளியாடா வெளில வாடா வெளில வாடா டே ஐயோ ஆ யாருது யாரு பர்றா நம்ம முடிஞ்சு முதல் முறையே கலர் பிரிண்டில் கட்டியிருக்காங்களா கலர் பிரிண்ட்டு எவ்வளோ டேய் இதை முன்னாடியே கட்டியிருந்தேன் நான் போயிட்டு இருப்பேன்டா. ஓகே முடிச்சிட்டேன் எண்டு கடை போட்டாங்களா முடிஞ்சு.